இது மாதிரி தான் லைஃப்பில் நடக்கிற எத்தனையா எதிர்மறையான எண்ண உணர்வுகள் எப்படி வேணாலும் அது வந்துட்டு போட்டோம். நமக்கு வேலை அதை சரி பண்ணுறது ஒருபோதும் கிடையாது. நமக்கு என்ன செயல் தேவையோ அதை சரியாக செய்கிறதோட நம்ம செஞ்சுக்கிட்ட அந்தாண்ட ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுலேருந்து விடுபட்டால் மட்டும் போதுங்க. புரியுதுங்களா? இது இதுக்கு மட்டும் இல்லை, மனப்பிரச்சனை, மனநோய், ஓசிடி எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே வெறும் ஒரு எண்ணமா இல்லை வேறு ஏதாவது தான். சிம்பிளாக சொல்லணும்னா அது எல்லாமே என்னங்க, மனசுலேருந்து ஒன்று வெளிப்படுதுன்னு அதுக்கு பேர் என்ன? சிம்பிளாக சொல்கிறோம், மனசுலேருந்து ஒன்று வெளிப்படுறது. எனக்கு வெளிப்படுறது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாவே அதெல்லாம் என்ன, எனக்குள்ளே வெளிப்படுறது எனக்கு என்னன்னு தெரிஞ்சால் அதுக்கு பேர் என்ன? எண்ணம் தானே. அதில் நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சிக்கிறதுல என்ன விஷயம் இருக்குது? எப்போல்லாம் உங்களால் வந்து இது நம்ம தான் யோசிச்சுட்டுக்கிறோம்னு புரியும் போது நம்ம அதிலேருந்து விடுபட முடியுமோ முடியாதா? அதை செஞ்சால் போதும். அது நம்மளுக்கு தெரியாமல் எவ்வளோ நேரம் அது பின்னாடி போயிட்டாலும் தப்பு கிடையாது. எப்போ நமக்காக தெரியுதோ, தெரியும் போது நம்ம வெளியே வந்துடலாமோ வந்துட முடியாது. தெரியும் போது வெளியே வந்தால் போதும். அதுக்கு முன்னே நடக்கிறத தாட்டுன்னு எடுத்துக்கோங்க. சிம்பிளாக சொல்கிறேன், செயலே செஞ்சால் கூட அதை தாட்டுன்னு எடுத்துக்கோங்க. எப்போ உங்களுக்காக வில்ஃபுல்லாக தெரியுதோ அப்போ நீங்கள் வெளியே வந்தால் போதும். இதில் என்ன கஷ்டம் இருக்குது? இன்றைக்கி 10%, நாளைக்கு 5%, அடுத்த நாள் 20%, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சுங்கிறது ஹேப்பனிங் ஆகும். ஆகிடுமா ஆகிடாதா? கண்டிப்பாக ஏற்படும். ஆ யாருக்குங்கய்யா? இல்லை, உங்களுக்கு வெளிப்படுறத உங்கள் அறிவு புரிஞ்சிக்குது. சரி, இல்லை இல்லை, பேசி இல்லை, மனசு வெளிப்படுத்துதுங்கிறது உங்களுக்கு தெரியுது. இல்லை, அதில் உங்களுக்கு வேலை இல்லைன்னு உங்கள் அறிவு புரிஞ்சிக்கலாம். இல்லை, புரிஞ்சிக்கிட்டா போதும், அவ்வளோதான். நீங்கள் அதுக்கு வந்து கமெண்ட்டு சொல்லி நீ உனக்கு எனக்கு வேலை இல்லைன்னா நம்ம சொல்ல தேவையில்லை. மனசு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாவே அதுக்கு ரெஸ்பான்ஸ் நீங்கள் பண்ண மாட்டீங்கல்ல. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான், சொல்லிட்டாலும் தப்பு கிடையாது. மொத்தமாக நீங்கள் அதோடு இருக்கிற அட்டாச்சிலேருந்து டிட்டாச் ஆகும், அவ்வளோதான். எப்படி முதல்ல நீங்கள் சொன்னிக்கிட்டே கூட ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்ச நாள் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களே தெரிஞ்சிடும். தெரிஞ்சாவே தான் நீங்கள் மறுபடியும் அதுக்கு போய் அது உனக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைன்னு நீங்கள் சொல்லிக்க வேண்டியதே இல்லையில. சார், கொஞ்ச நாள் தெரியாமல் கூட சொல்லலாம். நீங்கள் கொஞ்ச நாள் அப்புறம் தெரிஞ்சிருமில்ல உங்களுக்கு, இது வெறும் தாட்டுறா, இதில் ஒன்றும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அடுத்தது வந்துடுவீங்கள. கொஞ்ச நாள் ஏன்னா இது வந்து டோட்டலாக ஒரு புதிய அணுகுமுறை, இதுவரையும் உலகமே எடுக்காத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியூ, ஒரு புரட்சிகரமான புதுமையான விஷயம் இது. இதுவரையும் யாரும் சொல்லித்தரல. இதில் நீங்கள் எந்த கிளாஸ் போகிறீங்க? இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களா? நான் இதுக்காக பெருமையாக சொல்ல, இவ்வளோ கிளியராக உங்களுக்கு யாராவது இதுவரையும் சொல்லியிருக்காங்களா? சார், நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், எங்கேயுமே சொல்ல, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 20-26 வருஷமாக படாத பாடுபட்டு எங்கேயுமே என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல. 40 வருஷம் வருது சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்னங்கிறாரு, எப்படியாவது புரிஞ்சிங்கன்னு தன்னுடைய லைஃபே அர்ப்பணிச்சிருக்கிறார். இதுக்கு மேலாம் கிடையாது சொல்கிறது. இன்றைக்கி உலகமே பொருளை நோக்கியும், ஒவ்வொரு ஒரு ஒரு ஃபோன் பண்ணால் கூட இதில் எனக்கு என்ன ஆதாயம்னு சிந்திக்கிற உலகம் தான் இன்றைக்கி இருக்கிற ரியாலிட்டிக்கான உலகம் இருக்கா இல்லையா? அவனுக்கு ஆதாயம் இருந்தால் தான் நமக்கு ஃபோன் பண்ணுவான், இல்லைன்னா அடுத்த நிமிஷம் நீ யாரோ தூக்கி போட்டுப்போம் அப்படிங்கிற யதார்த்த மனிதர்கள் இன்றைக்கி இப்படி தான் இருக்கிறாங்க. அதில் வந்து தன்னுடைய லைஃபே அர்ப்பணித்து எப்படியாவது இருக்கிறவர்களும் மனித குலத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்லி இந்த மன துன்பத்திலிருந்து மனித குலத்தை மீட்கணுங்கிறதுக்காகவே தன்னுடைய லைஃபையும் முழுக்க அர்ப்பணிச்சிருக்கிறாரு ஐயா. நம்ம அவர் கூட இருந்து இருக்கிறதே வெரி கிஃப்டட் சொல்கிறது உங்களுக்கு புரியுங்க. மிகப்பெரிய ஒரு, இப்போ நீங்கள் புத்தர் கூட இல்லை, பெரிய மகான்கள் கூட நம்ம வாழல. இப்போ ரியலாக ஒரு மகான் கூட நம்ம வாக்கிங் போய் ட்ரெக்கிங் போய் சாப்பிட்டு இதுக்கு மேலே என்ன ஹையஸ்ட்? நமக்கு அந்த மகத்துவம் புரியலை. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. 29/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942
1905 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.